வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பிறர் விட்ட சாபத்திலிருந்து தப்பிப்பது எப்படி? யாருடைய வைத்தறிச்சலாவது ஒரு குடும்பத்தையே பஸ்பமாக்கும் என்பது நியதி. தேய்பிறை அஷ்டமியில் இந்த பரிகாரம், இது மாதிரி குளியுங்கள் சாபத்திலிருந்து விடுதலை அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். இப்போது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ, தெரியாமல் கூட ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம். நம்ம தெரிஞ்சே தப்பு செய்ய மாட்டோம், யாருக்கும் எந்த துரோகமும் செய்ய மாட்டோம். இருந்தாலும் நம்மளுக்கு நம்மளுடைய எப்பயோ ஒரு நேரத்தில், சரி அது அந்த நேரம் நமக்கு தேவைப்பட்டுது, நம்ம இந்த நேரம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோமே, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம பணம் கொடுத்துக்கிறோம், அவங்க நம்மளுக்கு திருப்பி கொடுக்கல அந்த பணத்தை அப்படின்னும் போது, அவங்கள நம்ம சாபம் விடுறதோ, வைத்தறிச்சலில் எதோ பேசுகிறதோ, அவங்கள அப்படி போகணும் இப்படி போகணும், அவரும் நான் வந்து அந்த வீடியோவில் கூட அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன், அந்த மாதிரி ஆகணும் இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு வைத்தறிச்சல் பட்டு சில பேர் சாபம் விடுறது உண்டு. அது வந்து திரும்பியும் அவங்க அந்த பணத்தை நம்ம கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாபம் என்ன ஆகும்? நமக்கே தான் திரும்ப வரும். அப்போ நம்ம விட்ட சாபம் எல்லாம் அவங்களுக்கு எதுவும் பண்ணாது. ஏன்னா அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம இவங்க பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துடணும், இவங்களுடைய பொருளை நம்ம எப்படியாவது திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோண்ணா. என்னோடய என் இடத்துலருந்து நான் பேசுகிறேன் இந்த வார்த்தையை, சரிங்களா? இப்போ நம்ம வந்து விட்டுட்டோம், ஒரு சாபத்தை விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம உண்மையால் நல்ல மனசோடு இருந்து அந்த சாபத்தை நம்ம விடும் பொழுது அந்த குடும்பத்தையே அது பஸ்மமாக்குற நிலைமை கூட கொண்டு சென்றுடும். ஏன்னா நம்ம காசு வேணும் நமக்கு, அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க நல்லா இருந்தால் தான் நமக்கு அந்த பணம் வரணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலை வச்சு பாருங்களேன். உங்கள் பணம் வரணும்னா அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்ல அவங்க மனசு மாறணும், அவங்க கையிலேருந்து அந்த காசு எனக்கு வரணும்னு வேண்டி கொண்டு பாருங்கள். சரிம்மா, நான் தெரியாமல் ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டாம்மா, ஏதோ ஒரு வீடோ அபகரிச்சிட்டனோ, இல்லை யாருடைய நகையை அபகரிச்சிட்டனோ, இல்லை நான் வந்து அந்த பணத்தை நான் வாங்கிட்டனோ, நான் வந்து அவங்களுடைய வைத்தறிச்சலுக்கோ அவங்களுடைய சாபத்துக்கோ நான் ஆளாயிட்டேன். இது முன்னோர்கள் சாபம் கூட, ஒரு சில குடும்பம் வந்து தலை தூக்க முடியாமல் முன்னோர்கள் சாபம் கூட அந்த குடும்பத்தை போட்டு அமுக்கிக்கிட்டே இருக்கும். அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க மேலே வரவே முடியாது. என்னடா நம்ம பாவம் பண்ணோம், என்னடா நம்ம சாபம், யார் சாபம் தெரியலையே, யார் வைத்தறிச்சல் வேறு தெரியலையே, கண்ணுக்கு தெரியாத சாபங்கள் நிறைய இருக்கும். இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, நாணிகள்லாம் கையில் இருக்கிற அந்த மயிலறகால தரையில் இப்படி தள்ளி விட்டுக்கிட்டே நடப்பாங்க. ஏன்னா எறும்பு கூட அவங்க காலால் சாகக்கூடாது, அவங்க கால் மெத்தி பட்டு எறும்பு கூட சாகக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வச்சு அவங்க அந்த மாதிரி மயிலறகால தள்ளிக்கிட்டு நாணிகள்லாம் போகிறத நம்ம பார்த்துருக்குறோம் கண்ணால், இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளுக்கே தெரியாமல் சில சாபங்கள் நம்மளை ஆட்கொண்டிருக்கு. என் குடும்பம் தலை தூக்கவே முடியலை. என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த வீட்டில் பெண்கள் இருப்பாங்க, கல்யாணம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. ஆண் பிள்ளைகள் இருப்பாங்க, அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் நடக்காது. இல்லைன்னா ஒரு குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். இல்லை ஒரு வீடு கட்டுறோன்னு நினைப்பாங்க, ஒரு வாடகை வீட்லேயே அவங்க வாழ்ந்து செத்து மடிஞ்சு முடிஞ்சிடும் அவங்க கதையே, அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு முன்னுக்கு ஒரு வளர்ச்சின்னு ஒன்று குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு கஷ்டம் இருக்கணும், நான் அதை சொல்லலாம். அதுக்காக வந்து எப்பவுமே முன்னுக்கே வரணுமாம்மா அப்படிலாம் நான் சொல்ல வரல. சரி, இதுக்கு நம்ம ஈஸியான முறையில், அருமையான முறையில் இதுக்கு தீர்வு இருக்குது. நம்ம வீட்லேயும் யாருக்கிட்டேயுமே கேட்காதீங்க, தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடுங்க. முறையிட்டு வந்து முதல்ல வந்து என்ன பண்ணுன்னா, தேய்பிறை அஷ்டமி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சாபம் விலகிறதுக்காக நம்ம இதை செய்கிறோம். தேய்பிறை அஷ்டமி இப்போ வருதா, என்றைக்கு வருது நீங்கள் பார்த்துக்கோங்க கேலண்டர், ஓகேங்களா? தேய்பிறை அஷ்டமி இன்றைக்கி என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அருகம்புல், நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற அருகம்புல்லை பறிச்சிட்டு வந்து அந்த அருகம்புல்லை தலையில் வச்சு தண்ணி ஊற்றணும். அந்த தலையில் இருக்கணும், அந்த அருகம்புல் கீழே உழக்கூடாது. அதை கை தலையில் பிடிச்சிக்கிட்டே தண்ணியை நம்ம ஊற்றும் பொழுது அந்த அருகம்புல் மேலே பட்ட தண்ணி நம்ம மேலெல்லாம் நனையும். சரிம்மா, அருகம்புல் எங்கள் வீட்டுக்கிட்ட கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆவாரம்பு பொடி அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த ஆவாரம்பு பொடியை வாங்கிட்டு வந்து தலையில் தேய்ச்சி குளிக்கலாம். இப்போ இது வந்து நம்மளுக்கு அந்த சாபங்கள் நிவர்த்தி ஆகும், ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முன்னுக்கு வருது. அதே அந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு இந்த ஒரு வழிபாடையும் நம்ம வீட்டில் கடைப்பிடிச்சி வாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11 மாயலை,
அதுவும் அந்த பூச்சி ஈச்சி அரிக்காத மாயலையாக இருக்கணும் இல்லைங்களா. அப்போ அந்த அழகாக துளுராக இருந்தாலும் பரவாயில்ல, மா இலை தான் வேணும். அதனால தான் நம்ம மாங்கொத்து எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். மா இலை 11 மாயலை எடுத்துக்கோங்க. ஒரு தேங்காய் முழு தேங்காய் வாங்கிக்கோங்க. அந்த வேறு எதுவுமே வேண்டாம், இது ரெண்டு விஷயந்தான். அடுத்தது சர்க்கரை நம்ம வீட்டிலே இருக்கும் சரிங்களா. அந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு தேங்காயை துருகணும். ஃபஸ்ட்டு தேங்காயை உடச்சி தேங்காயை நல்லா துருகிக்கோங்க. துருவன தேங்காய் கூட முடிஞ்ச அளவுக்கு சர்க்கரை கொஞ்சம் தெரியும் இல்லைங்களா, நம்ம தேங்காய் அளவுக்கு எவ்வளோ சர்க்கரை போடணும்னு. துருவன தேங்காய் தான் வேணும், அதுக்கு கண்டிப்பாக துருவ வேண்டும். அதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டுருங்க அதில். இப்போ அந்த மா இலையை கழுவிட்டு விளக்கை ஏற்றி வச்சுருங்க. உங்கள் வீட்டில் குலதெய்வம் படம் இருந்தால் குலதெய்வம் படத்துக்கு முன்னாடி இதை நம்ம செய்யலாம். குலதெய்வம் படத்துக்கு முன்னாடி உக்காந்துக்கோங்க. இந்த மா இலை காம்பு வந்து சாமியை நோக்கி இருக்கணும், அந்த நுனி வந்து நம்மளை நோக்கி இருக்கணும். அந்த மா இலையை போட்டுருங்க. 11 இலையை கரெக்டாக, அது எவ்வளோ பெருசு வரும், குட்டி குட்டியாக தான் வரும். சின்ன படம் இருந்தால் கூட போதும், அதை எடுத்து கீழே வச்சு கூட நீங்கள் இதை செய்யலாம். கீழே அந்த குலதெய்வம் படத்தை எடுத்து வச்சும் செய்யலாம். குலதெய்வ படம் இல்லாதவங்க ஏதாவது இந்த மாதிரி சிவன் படமோ இல்லை பெருமாள் படமோ இல்லை விநாயகர் சரஸ்வதி எந்த சுவாமியாக இருந்தாலும் உட்காந்துக்கோங்க. சம்மணம் விட்டு கீழே ஒரு மணப்பலகை போட்டு உட்காந்துக்கிட்டு இந்த நான் சொன்ன மாதிரி இந்த மா இலையில் அந்த சர்க்கரை கலந்த தேங்காய் இருக்கு இல்லைங்களா, தேங்காயும் சர்க்கரையும் கலந்த அதை வந்து அந்த 11 மா இலையிலையும் கொஞ்சம் 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 வைக்கணும். இது வைக்கும் பொழுதே அந்த தேய்பிறை அஷ்டமியாக தான் இருக்கணும். இது ஒரு அஷ்டமிக்கு செஞ்சால் நல்ல இது தெரியாது, 11 அஷ்டமிக்கு செய்யணும் நீங்கள். இதை 11 மாதம் கடைப்பிடிக்கணும். இது என்னம்மா இவ்வளோ ஸ்லோவாக சொல்கிறீங்களா, கண்டிப்பாக. ஏன்னா சாபக்கேடுன்னு வாங்க இல்லைங்களா, நம்ம பேசும்போது சொல்கிறோம் அந்த குடும்பத்துக்கு என்ன தான் சாபக்கேடுன்னு தெரில, இப்படியே இருக்கிறாங்க. ஒரு சில வீடுங்கள்லாம் லைன் வீடு, நம்மளாம் காலங்காலமாக ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருப்போம் இல்லைங்களா. அப்போ அந்த தெருவிலே சொல்லுவாங்க, இந்த தெருவில் இருக்கிற வீட்டில் மட்டும் ஏன் இந்த ஒரு முன்னுக்கே வரமாட்டேங்கிறாங்க, அப்படியே இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு நினைப்ப நம்ம பேசுறது. அவங்களுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப அருமையான பரிகாரம். காலையில் நான் சொன்ன மாதிரி அருகம்புல்லை வச்சு தலை குளிச்சுருங்க, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. அடுத்தது மா இலையை வச்சு அந்த தேங்காய் சர்க்கரையை வச்சு, ஏதோ நான் பாவம் பண்ணிட்டேன் எனக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை செய்யுங்க. வச்சுட்டு தெரியாமல் நான் பண்ணிட்டு அந்த பாவத்தை நான் பண்ணந்தான், அந்த பாவத்துலேருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை செய்யலாம். மன்னை முருக வேண்டணும் நீங்கள், இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், பிறர் சாபத்திலிருந்து அந்த பாவத்திலிருந்து முன்னோர்கள் செய்த பாவமாக இருந்தாலும் எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும்னு வேண்டிக்கிட்டு அந்த மா இலையில் அந்த 11 புடி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அந்த ஒரு தேங்காய் துருவுனா எவ்வளோ வரும் அவ்வளோ அந்த அளவுக்கு வச்சுடுங்க. வச்சுட்டு விளக்கேற்றி வச்சுருங்க. நெய் தீபம் முடிஞ்சால் நெய் தீபம் ஏற்றி வைங்க. இதை வேண்டிக்கிட்டு கொஞ்சம் நேரம் அது பூஜை அறையிலே இருக்கட்டும். கற்பூர ஆரத்தி காட்டணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த மா இலையில் நம்ம வச்சோம் இல்லைங்களா, அது ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு தட்டுலேயோ இல்லை நீங்கள் கோவில் கொஞ்சம் தூரம் இருக்குன்னா கொஞ்சம் ஒரு கவர்லேயோ போட்டு எடுத்துக்கிட்டு அரச மரம் இருக்குது, எங்கே அரச மரம் இருக்கோ அந்த அரச மரத்துக்கிட்ட கொண்டு போய் இந்த இலையை அப்படியே வச்சுட்டு வந்துடுங்க. அந்த மா இலையோடு அந்த தேங்காய் சர்க்கரையோடு நீங்கள் அந்த அரச மரத்துக்கிட்ட வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா போதும். நிச்சயமாக சொல்கிறேங்க, ஒரு மாதத்துக்கும் ஒரு தேய்பிறை அஷ்டமிக்கும் உங்களுக்கு மாதத்தில் எப்போ நீங்கள் ஒரு அஷ்டமிக்கு செஞ்சால் கூட போதும், ஒரு அஷ்டமிக்கும் 11 அஷ்டமி எப்போ நடுவில் உங்களால் செய்ய முடியாமல் போனால் கூட கணக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் இதை செய்ய செய்ய நம்ம வந்து அந்த சாபத்துலேருந்து விடுதலை ஆகிடுவோம், பாவத்திலேருந்து விடுதலை ஆகிடுவோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுக்கு விடுதலை ஆகும். திருமணம் தள்ளி போகிறது கரெக்டாக நடக்கும், என் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீடு எந்த உங்களுக்கு தடங்கள் இப்படி ஒரு தடங்கள்மா எனக்குன்னு நினைக்கிறது எல்லாமே விமோசனம் கிடைக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.